அக்னி அந்த கட்சியினுடைய பாணியிலே லஞ்ச ஊழலுக்கு எதிரான இயக்கத்தை சகாயம் ஐஏஎஸ் தொடங்கப் போகிறார் என்ற செய்தி வந்தது. பார்த்து கொஞ்ச நேரம் அப்படியே நானும் அதிர்ச்சியானேன். ஏனென்றால் நான் விரும்புவது வெறும் அரசியல் நேர்மையை மட்டுமல்ல, ஒரு முழு சமூகத்திலும் நேர்மை புரட்சியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் இலக்கு. ஒரு முழு சமூகத்திலே சமூகம் முழுமையும் இன்றைக்கு புறையோடி போயிருக்கிறது என்பதுதான் உண்மை. லஞ்ச ஊழலை கூட இன்றைக்கு ஒழித்து விடலாம், மதுவை ஒழித்து விட முடியுமா தமிழகத்தில் என்பதுதான் இன்றைக்கு பிரச்சனை. ஒரு நாள் நான் கோப்பு பார்த்துக் கொண்டிருந்தேன், நள்ளிரவு 12 மணிக்கு நான் கோப்பு பார்த்துக் கொண்டிருந்த நேரத்திலே என்னுடைய அலைபேசி அங்கே மணி எழுப்புகிறது. பதட்டத்தோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகிய நான் அலைபேசியை எடுக்கிறேன். அங்கே எதிரே குரல், ஐயா கலெக்டர் இருக்கிறாரா? நான் கலெக்டர் தாங்க பேசுறேன். ஐயா மிக முக்கியமான விஷயம் சொல்லுங்க, எனக்கு பதட்டம், ஏதோ ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையான. எங்க இருந்து பேசுறீங்க அப்படிங்க? நான் உசிலம்பட்டியிலிருந்து பேசுகிறேன். உசிலம்பட்டினாவே எனக்கு அதிகமாக பதட்டம் அதிகமாகிறது. உசிலம்பட்டியிலிருந்து பேசுறேன், பேர் சொல்லுங்க. முருகனுங்கிறார். என்ன பிரச்சனை? முக்கியமான பிரச்சனைங்கிறார், சொல்லுங்க. வேற ஒன்றும் இல்லையா, உசிலம்பட்டியில நம்ம பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா? அவன் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, சொல்லுங்க. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல டாஸ்மாக் கடை இருக்கியா? டாஸ்மாக் கடை இருக்காமா? என்ன இப்ப என்ன பிரச்சனை? 12 மணிக்கு? ஒன்றும் இல்லையா, நான் ஒரு வாரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த டாஸ்மாக் கடையில. இந்த ஓஎம்ஆர் ரம் இருக்கு பாருங்க ஐயா, கிக்கு அவ்வளவா இல்லையா? ஏதாவது செய்யுங்க ஐயா. உசிலம்பட்டி தமிழனுக்கு அவனுடைய பிரச்சனை பெரிதாக இருக்கிறது. ஓஎம்ஆர் ரம்மிலே கிக்கு அவ்வளவாக இல்லை என்று நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை தொடர்பு கொண்டு சொல்லக்கூடிய செய்தி என் தமிழன் எந்த அளவிற்கு ஆகிவிட்டான் என்று நான் எண்ணுகிறேன். நான் கோவையிலே 2003 அப்பொழுது துணை ஆணையர் கலாலாக நான் இருந்தேன், டெப்டி கமிஷனர் எக்ஸைஸ் ஆக இருந்தேன். நான் ஒரு குனியாமத்தூர் பகுதியிலே 7 மணிக்கு நான் ஆய்வு செய்கிறேன் இந்த மதுபான கடைகளை. ஆய்வு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த குறிப்பாக அந்த கடையிலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய இலக்கில் 60% தான் அவர் செய்திருக்கிறார். நான் கோபமாக கேட்கிறேன், அங்கே கேட்கிறேன், கோபமாக கேட்கிறேன், ஏன் 60% தான் நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள், வேறு எங்காவது சரக்கு வருகிறதா என்று கேட்கிறேன். இல்லை ஐயா, இல்லை, அப்படி அல்ல, நான் நிச்சயமாக நான் எடுத்து விடுகிறேன். அப்பொழுது மே மாதத்தினுடைய இறுதி 2003 நான் மே மாதத்தினுடைய இறுதியிலே ஆய்வு செய்கிறேன். அவர் சொல்லுகிறார், ஐயா ஜூன் மாதம் பிறந்து விட்டால் நிச்சயமாக இந்த 100% இடக்கை எடுத்து விடுவேன். எப்படி என்று கேட்டேன். பாருங்கள், பக்கத்திலே கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிறது அல்லவா, அதை ஒட்டி விடுதி இருக்கிறது ஐயா, அதை ஒட்டி விடுதி இருக்கிறது. அந்த விடுதி மாணவர்கள் எல்லாம் இங்கே வந்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக 100% இலக்கை அடைந்து விடுவோம் என்று சொன்னார்கள். நொந்து போய்விட்டேன். என் எதிர்கால நம்பிக்கையான நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு மதுப்பழக்கத்துக்கு அடிமையாகி விழிப்புணர்வு பெற்று போய்விட்டார்களே என்ற வேதனையோடு நான் வெளியேறினேன். இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும், பதந்தரு இரண்டு மாறி வழிமிகு தெளிவுற்றாலும், விதந்தரு கோடி இன்னல் விளைந்தன்னை அழித்திட்டாலும், சுதந்திர தேவி நின்னை தொழுதிடன் மறக்கிறேனே என்று இந்த ராட்டை வேட்டைக்காடாக்கிய வெள்ளை கும்பலை வீழ்த்த பாட்டையே வேட்டாக வீசிய பாவலன் பாரதி சொன்னாரே, இந்த சுதந்திரத்தை நாங்கள் பெறுவதற்காக என்னுடைய தலைவர்கள் எத்தகைய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். செநீரும் கண்ணீரும் சிந்தி பெறப்பட்ட சுதந்திரத்தை தேசத்தின் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்கள், எம் கிராமங்களிலே நிறைந்திருக்கிறார்கள் இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பாக விளங்கக்கூடிய விவசாயிகள், அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவு என்றைக்கு நாம் பார்க்கிறோமோ, எம்முடைய தேசத்திலே நிறைந்திருக்கிறார்களே நெசவாளர்கள், சாதாரண உழைப்பாளிகள், இவர்களுடைய வாழ்க்கையில் என்றைக்கு வசந்தம் வீசுகிறதோ அன்றைக்குத்தான் நம்முடைய சுதந்திரத்தினுடைய பலனை இந்த தேசம் உண்மையிலேயே அடைந்திருக்கிறது என்று சொல்ல முடியும். இல்லை என்று சொன்னால் சுதந்திரத்தின் பலனை யாரோ அடைகிறார்கள், அதற்காக அதை தடுப்பதற்கான விழிப்புணர்வு இன்றைய காலகட்டத்தில் அவசியம். எனவே நிச்சயமாக இது போன்ற முகாம்கள், இது போன்ற நிகழ்வுகள், இது போன்ற சேவை நம்முடைய தேசத்திற்கு தேவை. நிச்சயமாக இந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை உருவாக்கும், அதற்கு நாங்களெல்லாம் துணையிருப்போம். நிச்சயமாக தமிழ் சமூகத்தில் ஒரு நேர்மை மிகுந்த சமூகத்திற்கான ஒரு தொடக்கமாக இது அமையும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி உரை முடிக்கிறேன். வணக்கம்.